வெல்கம் டு ஃபுட் மசாலா. கேஸ் பற்றாக்குறை மற்றும் அதிக நேரம் மின் துண்டிப்பு காரணமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு காய்கறி சிக்கன் கலந்த ஒரு டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸ் குக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட குறுகிய காலத்தில் குயிக்காக செஞ்சிடலாம். இந்த ரைஸ் குக்கரில் செய்கிறனால இந்த ரெசிபி ஹாஸ்டலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதுக்கு 200 கிராம் சிக்கன் எடுத்து சின்னதாக வெட்டியிருக்கேன். இது சிக்கனை சோயா சாஸ் சால்ட் சில்லி பீசஸ் போட்டு மேரினேட் பண்ணி 20 மினிட்ஸ் வச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் காய்கறிகளை வெட்டி தயார்படுத்திக்கொள்வோம். நான் முதல்ல இங்கே சுக்கினின்னு சொல்கிற ஒரு வெஜிடபிள் எடுத்திருக்கேன். இதை முதல்ல நான் வெட்டிக்கொள்கிறேன். இப்போ நான் கேரட் பாதியில் பாதி துண்டு எடுத்து அதையும் நான் நடுவால் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு காய்கறி போட்டால் போதும், மிச்சம் போட்டாலும் நம்மளை நல்லா இருக்காது. அதனால் நான் எடுத்துருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சரி. நீங்கள் அரிசி கூட எடுத்தீங்கன்னா இந்த காய்கறியோட குவான்டிட்டியை கொஞ்சம் கூட்டிக்கொள்ளலாம். அது அதுக்கு பிறகு நான் வந்து காலிஃப்ளவர் பீசஸ் எடுத்து அதை நான் உப்பும் ஹாட் வாட்டரும் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். அதில் பூச்சி அப்படி இருந்தால் எல்லாம் வெளியே வந்துடும். அது பிறகு சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வட்டிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் சோறு சமைச்சிக்கிறதுக்கு ரைஸ் குக்கரை ரெடி பண்ணுவோம். ரைஸ் குக்கரை சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஹீட் ஆன பிறகு ஆலிவ் ஆயில் சரி பட்டர் சரி போட்டு ஹீட் பண்ண பிறகு சின்னதாக வெட்டின கார்லிக் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து வதக்கி எடுப்போம். இப்போ சிக்கன் நல்லா வெந்த பிறகு நாங்கள் ஒரு வேறொரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ அந்த கங்கும் சொல்கிற கீரையை வதக்கி கொள்வோம். இப்போ ஃப்ரைட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையை நாங்கள் வேறு எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 400 கிராம் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு 15 நிமிடம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் அரிசியை வேக வச்சுக்கொள்வோம். அதுக்கு தேவையான உப்பு தேவையான தண்ணி சேர்த்து அரிசியை வேக வச்சுக்கொள்வோம். இப்போ நல்லா சோறு வெந்துருச்சு, நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. இப்போ நாங்கள் சோறுக்கு மேலே இந்த நாங்கள் கட் பண்ண எல்லா காய்கறியையும் செட் பண்ணிக்கொள்வோம். கேரட், காலிஃப்ளவர், சுக்கினி, சிக்கன், க்ரீன் பீஸும் இதில் சேர்த்துருக்குறேன். க்ரீன் பீஸை வந்து
பச்சையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற வச்சு சோறு வேகும் போது ஒரு டிஷ்ஷில் போட்டு வேக வச்சிங்கன்னா சரி, வேக வச்சு தான் எடுக்கணும். நீங்கள் வேக வச்சு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சும்மா அதில் போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி செட் பண்ண பிறகு நான் இங்கே ஒரு சாஸ் ஒன்று செஞ்சுக்கொள்வோம். இந்த சாஸுக்கு வந்து சோயா சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், ஆலிவ் ஆயில் 1.5 டேபிள்ஸ்பூன், ஆப்பிள் வினிகர் சேர்க்குற, நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை எந்த வினிகர் இருந்தாலும் பரவாயில்ல, 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ சில்லி பீசஸ் அது 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், அப்புறம் ஆயிஸ்டர் சாஸ் 1 டேபிள்ஸ்பூனும் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் செட் பண்ண இதுக்கு மேலே ஒரு எக் ஒன்று உடைச்சி வைக்கிறேன். நாங்கள் செஞ்சு வச்ச சாஸை இதுக்கு மேலே ஊற்றிக்கொள்வோம். இப்போ நாங்கள் ரைஸ் குக்கரை மூடி திரும்ப கொஞ்சம் ஆன் பண்ணி விடுவோம். இப்போ நல்லா சூடான பிறகு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு டிஷ் ஒன்று எடுத்து, செரமிக் டிஷ் ஒன்று எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் பூசி ரைஸை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க, செட் பண்ணிக்கிறோங்க. சர்விங் பிளேட் எடுத்து இந்த மாதிரி ரைஸை போட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி போட்டு பிறகு நான் கியூகம்பர் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், அதோட கங்குங் புரட்டினது அதையும் நான் சைடில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஒரு சுவையான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் இது. நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.